ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு ஜாதி மல்லிப்பூ செடிகளை அது எப்படி வ வளர்ந்துருக்கு எவ்வளோ பூ பூக்கும் எப்படி என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க இது நான் எங்கள் வீட்டில் பூத்த செடியிலேருந்து பறித்த பூக்கள் இது நான் இப்போ பறிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் இது ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டு பறிச்சுட்டு போயிடுவாங்க அது போக எனக்கும் இது வந்து டெய்லியும் ரெண்டு முளம் மூணு முளம் பக்கம் தான் இருக்கும் வாங்க நம்ம செடியை பார்க்கலாம் நான் வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஜாதி மல்லிப்பூ செடி வச்சுருக்கோம் இது வச்சு அஞ்சு வருஷம் ஆகுது பார்த்திங்களா இது செடி முழுக்கவே நிறைய மொட்டு பூவுமாக இருக்கும் நான் இதுக்காக எந்த உரமும் செலவு பண்ணலை எந்த இதுவும் செலவு பண்ணலை டெய்லியும் நம்ம அரிசி ஊற வச்சு கழுவும் இல்லைங்களா சாப்பாட்டுக்கு சாதத்துக்கு அந்த ரைஸ் கழுவுன அந்த வேஸ்ட்டான அந்த தண்ணியை தான் நான் டெய்லியும் இதுக்கு ஊற்றிடுவேன் அப்புறம் சின்ன வெங்காய தோல் இருக்குது இல்லைங்களா அதையும் நான் டெய்லியும் பறிக்கும்போது ஒரு கைப்பிடி வரும் அதையும் தூக்கி போட்டுவிடுவேன் அவ்வளோதான் இதுக்கு நான் உரமாக போடுறது வேறு எதுவும் போடலை இதுக்கே இவ்வளோ பூக்களும் இது வந்ததுனால நான் இது வேறு எதுவும் உரவும் போடலை இது அப்படியே கீழேயும் கூட படந்து போய் இந்த சைடு எல்லாமே செடி இன்னும் வேற பிராஞ்சஸ் வந்திருக்கும்போல் இருக்கு பாருங்கள் நிறைய செடி முழுக்க இலைய விட முட்டுக்களும் பூக்களும் தான் நிறைய இருக்கும் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ முட்டை இருக்குதுன்னு நிறைய பூக்கள் இருக்கும் எக்கச்சக்கமான பூ பூக்கும் இதுக்காக நான் மண்கலவை கூட எல்லோரும் சொல்கிற மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் போடணும் அப்படி இப்படின்லாம் நான் போட கிடையாது நான் எனக்கு கிடைச்ச அளவுக்கு ஒரு ஒரு முட்டை ஒரு செம்மண் போட்டேன் அது கூட கொஞ்சம் பீட் போட்டேன் அப்புறம் மண்புழு உரம் போட்டு கலக்கின்னு அது தான் அது அஞ்சு வருஷமாக இது அதே மண்ணில் இப்படி வச்சு ஒரு ஆறு ஏழு மாதத்துலேருந்து பூக்கள் வைக்கும் போதே மொட்டோடு தான் வாங்கிட்டு வந்தது அதுலேருந்து பூத்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி டயத்தில் வந்து கொஞ்சம் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டா திரும்ப திரும்ப அது தழைஞ்சும் பூ வச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா இதில் எல்லாமே சின்ன சின்ன பூக்கள் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம நிறைய டைம் அதை பறித்து பறித்து விட்டுருப்போம் அப்புறம் வெறும் பூ இல்லாமல் கம்பு மட்டும் இருக்கும் பாருங்க அதை வந்து நம்ம உடைச்சு விட்டுக்கணும் இப்படி நம்ம கொஞ்சம் உடச்சி உடச்சி விட்டாலும் ஒரு இப்படி பூ நிறைய வந்துகிட்டே இருக்கு தலைஞ்சு தலைஞ்சு வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி உடைச்சி விட்டுடணும் இதெல்லாம் பூத்து முடிஞ்ச ஒரு காம்பு நம்ம ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு ஒரு டைம் அதாவது இந்த டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா நான் ஃபுல்லாக கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி விடுவேன் அப்போ திரும்பவும் தெளஞ்சி பூத்துக்கும் அது வரைக்கும் நம்ம இப்போ சும்மா இப்போ பூ பறிக்கும் போதே பூத்து எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிளி கிளி போட்டுட்டோன்னா திரும்ப திரும்ப அது தழஞ்சு தழஞ்சி நிறைய பூ முட்டா வந்துட்டே இருக்கும் இந்த செடியில் எனக்கு டெய்லி ஒரு மூணு முளம் இந்த மாதிரி கிடைக்கும் எனக்கு கிடைக்கிறது போகிறது இல்லாமல் நான் இது ரோட் சைடில் வச்சுக்க முன்னாடி வச்சுக்கனால என்ட்ரன்ஸ் வச்சுக்கறனால ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாத்தையும் இது கவர் பண்ணிடு போகிறவங்க எல்லாம் அவங்க பறிச்சுட்டு தான் போயிடுவாங்க அது போக எனக்கு டெய்லி பூ கிடச்சிட்டே தான் இருக்கும் இந்த பூக்கள் இதிலெல்லாம் இருக்கிறதுலாம் நான் பறிச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி நேற்று பூ பறிக்காமல் விட்டுருந்தேன் ஆனால் அது கீழெல்லாம் உதிர்ந்து ரோடெல்லாம் பூவாக போயிடுச்சு பருங்க கீழெல்லாம் விழுந்து கிடக்கும் இதெல்லாம் நேற்று பூத்தது நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி விட்டுருந்தேன் இப்போ மொட்டும் இருக்குது அதெல்லாம் பறிச்சுக்கிடலாம் இப்போ நம்ம டெரஸில் வச்சுருக்கிற ரெண்டு செடிகளையும் பார்க்கலாம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் இதாக இருக்குது மண்ணெல்லாம் இதில் வளர்ந்து விளாட கொஞ்சம் தரையெல்லாம் ஒரு இதாக இருக்குது மேலே செடி பார்த்திங்கன்னா இது ஒன்று வச்சுருக்கேன் இங்கே ஒன்று இதுலேயும் பூக்களும் நிறைய மொட்டுக்களுமா நிறைய இருக்கும் இருந்து பறிச்சுக்கலாம் கொஞ்சம் பூக்களெல்லாம் இங்கேயும் நான் அதே மண்கலவையை தான் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு எந்த பயமும் பட வேண்டாம் நம்ம இவ்வளோ தான் கணக்கு இவ்வளோதான் போடணும் இதுக்கு அப்படி எந்த பயமும் இல்லை நான் இதுக்கான எந்த பூச்சி வெரைட்டியோ எதுவுமே போட கிடையாது அது பாட்டுக்கு அப்படியே நான் ஒரு கலவை மண்கலவு பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அந்த அந்த ரைஸ் வாட்டர் ஊற்றுவேன் பிரச்சனை அங்கே தோல் அவ்வளோதான் நான் போடுறது இதுலேயே நான் வளர்ந்துருக்கேன் இங்கே ஒரு செடி இருக்குங்க இதுலயும் பூக்கும் நம்ம இடம் இல்லைன்னு நினச்சேன் இந்த மாதிரி டெரஸ்லேயும் வச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவையான பூ கிடைக்குங்க இந்த பூக்களையெல்லாம் பிரித்து கட்டி வைக்கலாம் எல்லாம் பிரிச்சுக்க போகிறேன் நான் எல்லாம் பிரித்து கட்ட போகிறேன் நான் கட்டி நான் வச்சுட்டேன் பாருங்க இதில் ஒரு ஒன்றரை மொள பக்கமும் இதில் ஒரு அரை மொள ஒரு ரெண்டு மொள இன்னைக்கு கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching!